வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். நானும் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சப்பத்துல இருந்து பேசிக்கிட்டே தான் கிடைக்கேன். ஒரு காலகட்டம் வரைக்கும், அதாவது ரவுண்டாக பார்த்தா ஒரு 87 வரைக்கும், 20 வயசு வரைக்கும் வந்து என்னடான்னா, இந்த சொன்னதை சொல்லுமா கிளிப்பில்லை மாதிரி, அவன் இங்கே படித்ததை வந்து அந்த சைமல்டேனியஸாக ஸ்பான்டேனியஸாக அடித்து விட்றோம். அவ்வளோதான். அந்த காலகட்டத்திலலாம் வந்து நமக்கு வந்து பெரிய பேர், ஞானி புள்ள ஞானி, மேதை புள்ள மேதை, இப்படிலாம். அதுக்கப்புறம் வந்து 87 ஒரு 2007 வரைக்கும் அது வந்து என்னடான்னா, இந்த ஸ்டடி ஹவர்ஸ் மாதிரி போல் உலகத்தை, நாட்டினுடைய பொருளாதார அமைப்பு, இந்த ஜாதிய கட்டமைப்புகள், இப்படி எல்லா கருமத்தையும் வந்து ஸ்டடி ஹவர்ஸ் மட்டும் கிடையாது, ப்ராக்டிக்கல்ஸ் மாதிரி, ஏன்னா ப்ராக்டிக்கல்ஸ் மாதிரி கருமம் பிடிச்சவனுங்க. சரி, அதுக்கப்புறம் அது 2007 அப்புறம் அங்கேருந்து வந்து அது ஒரு காலகட்டம். இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இப்போ வந்து இந்த இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை எல்லாம் சாவறானுங்க. ஒரே மொழி தான் பைசா, என்ன ஒரே மொழி பைசா. இதுதான் வந்து நான் வந்து இந்த பணம் பணம் புஸ்தகத்தில் கூட எழுதியிருக்கேன், உலக பொதுமொழி பணம். சரியா, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறானுங்கிறது வேற கதை. பணத்தை ஏன் சம்பாதிக்கிறான், எப்படி செலவழிக்கிறான், இதெல்லாம் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கான், அது வேற கதை. சரி, இந்த பக்கிங்க வந்து பணம் இருந்தால் தான் வந்து நம்ம பேச்சை கேட்பானுங்க போல அப்படின்னு ஃபோக்கஸ் லைட்டை கொஞ்சம் இப்படி திருப்பினேன். சரி, ஏதோ அன்னைக்கு இருந்த ரேஞ்சுக்கு, என்ன இப்போ 97 டைமில் என்னுடைய டார்கெட்டே வந்து 5 ரூபா தான். ஒரு 5 ரூபா கிடச்சிதுன்னா ஏதோ ஒரு 1/2 கிலோ நெல்லூர் நோய் கிடைக்கும், கொஞ்சம் உடச்ச கடலை கிடைக்கும், இது என்ன சொல்கிறது, அதை வெள்ளைக்களின்னு சொல்லுவோம், நோய்களி, நொய்களியும் சட்னியும் வச்சுக்கிட்டு அதை ஆக்கி முடிக்கிறதுக்கு 4-4.5 கொய்யால் 3-in-1 பிரேக்ஃபாஸ்டாக தான், லஞ்சாக தான், டின்னராக தான், அன்னையோட தரித்திரம் விட்டு அங்கேருந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம்னா, இது என்னை பொறுத்த வரைக்கும் இதே போதும் கர்மம். ஆனால் மனசு கேட்க மாட்டேங்குது, மனசு கேட்க மாட்டேங்குது. சப்ப மேட்ரு, என்ன சப்ப மேட்ருக்கெல்லாம் கொலம் நடக்குது, தற்கொலை நடக்குது, ஒரு மாதிரி ஜெர்க் ஆயிடுறேன் நானே, என்ன ஜெர்க் ஆயிடுறேன். இப்போ ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வந்து டெண்டர் ஹார்ட்டு, வள்ளுவர் சொல்லுவார் பாருங்க, என்னது, மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்னு சொல்லுவார். அது வந்த கஷ்டம் வந்து கர்மம் பிடிச்சவன் எதுக்கு வந்தான் அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தா போதுமா, அந்த அளவுக்கு வந்து நான் சென்சிட்டிவாக இருந்தேன். இது அந்த சென்சிட்டிவிட்டியிலேருந்து வெளியே வர்றதுக்கு இந்த டீனேஜ், அதே போல் வந்து இந்த பெண் வேட்டை, இதெல்லாம் ஓரளவுக்கு கை கொடுத்துருக்கு. அதாவது பொறுக்கிங்க, உடனே நாம் வந்து எட்டி ராமராவ் மாதிரி ஷோல்டரை தூக்கிட்டா காரியம் நடக்காது, வெறும் பொறுக்கி இல்லாமல் பொம்பளை பொறுக்கி அப்படின்னா தான் அது கண்டினியூ ஆகும். அதே போல் மேட்ரு முடிக்கிறப்பையும் நீ என்னத்தனா பேசிக்க, என்னத்தனா பேசிக்க, உனக்கு வேணும் அது ஓகே, நீ உருகி பார்க்குறட்டு வேணும்னு சொல்ல மாட்டேன், சரி கொடுத்துடுறேன், இப்படி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு ஓடும் விட்டு. இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறதெல்லாம் வந்து என்னடானா, உச்சி வெயில், உச்சி வெயில் செருப்பு தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு விரங்கால நடந்துட்டு கிடந்தான் ஒருத்தன். அவனை பார்த்து
நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அந்த மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணுறேன். இந்த ட்ரம்ப்பு என்ன, உலக அரசியல் கூட இந்த கர்மம் தான். உலக அரசியலுக்கு அடிப்படை கூட வந்து மனவியல் தான். ட்ரம்ப்பு, இந்த ஈரான்காரன், அப்புறம் அது இன்னொரு பைத்தியம், அது என்னது, வடகொரியா, அது ஒரு பைத்தியம், இங்கே ஒரு பைத்தியம். இப்போ ஏதோ ஒன்று ரெண்டு இப்படி இருந்தால் பரவாயில்ல, எல்லாமே இப்படியே இருக்கானுங்க. அப்புறம் அங்கே போய் பார்த்தா மேட்ரு ஒன்றுமே இருக்காது, என்ன ஒன்றுமே இருக்காது. வடிவேல் இந்த காமெடி வரும் பாருங்க, மாப்பிள்ளை வந்து சொம்பில் தண்ணி வேணும்னு கேட்பார், அதை வந்து அப்படியே வெள்ளி சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டுவேங்கிறாருங்கிற மாதிரி திருச்சி விட்டுருவானுங்க. அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு எல்லாமே. இப்போது ஒரு உயிர், ஒரு உயிர், விஞ்ஞானிங்க என்னென்னவோ கண்டுபிடிச்சிருக்காங்க. விட்டலாச்சாரியா படம் மாதிரி உயிர் போயிடுச்சு, இன்னொரு பாடியை ஆர்டர் பண்ணி அந்த ஆத்மாவை இந்த உடம்புக்குள்ளே விட்டுற டெக்னாலஜி வந்தாச்சுன்னா நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா இந்த உலகம் உருவானதே நம்மளால் தான், மக்களால், நம்முடைய கை கால் மூளை வச்சு உருவாக்கணும். இப்போ நாம் வந்து மனிதனை உருவாக்க கற்றுக்கொண்டால், நாசமுத்து போகிற உலகத்தை வந்து அந்த அழிவு பாதையிலிருந்து திருப்பிடலாம், மனுஷனை உருவாக்கணும், அதான் முக்கியம். எனக்கு இப்போ நாம் வந்து எந்த பக்கிக்கும் வந்து இந்த பாண்டு பத்திரம்லாம் கையெழுத்து போட்டு கொடுப்பேன், இந்தியாவை முன்னேற்றிடுவேன், புதியதோர் உலகம் செய்வேன், இதெல்லாம் நிறைய பேருக்கு. இப்போ இந்தியாவுடைய பாப்புலேஷன் 130 கோடி, என்னை அறிந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்ன மிஞ்சி போனால் ஒரு 13,000 பேர் இருப்பாங்களே, அவ்வளோதான், அவ்வளோதான். இந்த 13,000 பேரில் கூட இந்த யானையை தடவி பார்த்த மாதிரி, காதை தடவினவன் யானை முறை மாதிரி இருக்கும், காலை தடவினவன் தூண் மாதிரி இருக்கும், இப்படி தான். அடிப்படையில் என்னை வந்து உந்தி தள்ளக்கூடிய அந்த ஒரு உணர்வு என்னடா, கருணை, அவ்வளோதான், கருணை, அவ்வளோதான். அமெரிக்காக்காரன் இருக்கான், அவன் வந்து இந்திரா மாதிரி பூலோகத்தில் வந்து எவன் தவம் பண்ணாலும் உடனே இந்திரா வந்து ஒரு ஃபிகரை செட்டரேட் பண்ணி அனுப்பிச்சிடுவான், கூட்டி கொடுக்குது. ஏன்னா இவன் எங்கன்னா இந்திர பதவியை கேட்டாச்சுன்னா நம்ம பதவி போயிருமே அப்படி, அது அமெரிக்காக்கார மென்டாலிட்டி. இது எவ்வளோ கேவலம் பாருங்க. அதாவது ஒரு நாட்டினுடைய அது என்ன சொல்கிறது, அது ஒன்றும் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் கிடையாது, மனவியல் பிரச்சனை, இந்த மனவியல் பிரச்சனை. இப்போ நம்ம பக்கத்தில் வந்து என்ன, இதை இத்தனை பேர் இராணுவ வீரர்கள் செத்தார்கள் அப்படின்னா உடனே வந்து மொய்யால் மாநில அரசு ஒரு அமௌண்ட்டு, மத்திய சர்க்கார் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருவான், லோக்கலில் வேலை வெட்டி இல்லாதவன் ஒரு பெரிய போஸ்டர் ஒன்று அடிச்சு விட்ருவான், முடிஞ்சது கதை. அமெரிக்காலலாம் அப்படி கிடையாது, உத கொடுப்பான், உத கொடுப்பான், ஏண்டா சாகணும் நம்ம மிலிட்ரிக்காரன்னு கேட்பான் கேள்வி. அது அது அவங்களுடைய அந்த இது, அதெல்லாம் நல்லா இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த கேடுகட்ட இப்போ நீ தான் உலகமயம்னு கொண்டாந்த, உலகமயம்னு கொண்டாந்த. இப்போ இந்த இது என்ன, இது சொல்கிறானுங்களே காட் ஒப்பந்தம், இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, வேர்ல்டு பேங்க்கு, எல்லாத்துலேயும் மேஜர் ஷேர் ஹோல்டர் வந்து அமெரிக்காக்காரன் தான். சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி உலகமயம் வெங்காயமயம்னு கொண்டாந்தான். அவங்களுடைய பிளான் என்ன, நம்ம சரக்கை உலகமெல்லாம் வைக்கலாம். இப்போ இருக்கிறது ஒரே கதவு, இன்னும் அவுட்டர் ரிட்டர்ன் நடக்கும்ல, கதவை திறந்து விட்டேன், வரும், வர மட்டும் செய்யும் அப்படி நீ எப்படி நினைக்கலாம், போகவும் போகலாம். அப்படியே அவனுங்க மாட்டிக்கிட்டு சாகிறானுங்க. இப்போ அந்த போதெல்லாம் இறங்கிடுச்சு, என்ன உலகமயம், தாராளமயம், இதெல்லாம் போதை இறங்கிடுச்சு, டப்பா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு.
தாத்தா காந்தி தாத்தா ஷார்ட்டாக சொன்னார், என்ன ஷார்ட்டாக சொன்னார், கிராமங்கள் உற்பத்தி மையங்களாக இருக்க வேண்டும், நகரங்கள் விற்பனை மையங்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு என்ன ஆகுது, நகரங்கள் உற்பத்தி மையம், கிராமங்கள் விற்பனை மையம், தேவையா? தன்னிறைவு பெற வேண்டும், என்ன தன்னிறைவு பெற வேண்டும், அதுதான் அல்டிமேட் கோலாக இருக்கணும். அதை விட்டு போட்டு உனக்கு 100,000 ரூபா சம்பளம் கிடைக்குதா, உனக்கு 10,00,000 ரூபா கடன் தரேன், இப்படி தான் போயிட்டுருக்கானுங்க. வே அது எதுவும் நல்ல மேட்ருக்கு பண்ணால் அது வேறு கதை, இல்லை நாசமுத்து போகிற மேட்ரு. இப்போ எனக்கு வந்து சில மேட்டர்லாம் வந்து சிரிப்பு சிரிப்பாக வரும், இல்லை சிரிப்பு சிரிப்பாக வரும். இந்த தெலுங்கில் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கேன் நானும், இந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆளுங்கள்லாம் வந்து உங்கள் அப்பாவை போட்டு தள்ளினாரே ரிலையன்ஸு, அந்த கேஸை தோண்டி எடுக்கணும், நடக்கிற காரியமா, நடக்கிற காரியமா, மோடிக்கே ஓனர் அம்பானி தான், இப்படி அதாவது வந்து அறியாமை. இவனுங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது, என்ன நடக்கணும்னும் தெரியாது, ஆனால் கருத்து சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. இப்படியெல்லாம் நடக்கும் நாட்டில். ஏய் நான் சொல்கிறது வந்து ரொம்ப சிம்பிள், என்ன ரொம்ப சிம்பிள், பிறந்துட்டோம் வாழ்ந்து தான் ஆகணும், வாழலாம், கொஞ்சம் பெட்டராக வாழலாம், கொஞ்சம் பெட்டராக வாழலாம். யானைலாம் யானை மாதிரியே வாழுது, குரங்கெல்லாம் குரங்கு மாதிரியே வாழுது, மனுஷன் மட்டும் ஏன் மனுஷனாக வாழக்கூடாது? முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. இப்போ எல்லாத்துக்கும் வந்து நாம் வந்து அரசாங்கத்தை போட சொல்கிறோம், அரசாங்கத்தை மாற்றணுங்கிறோம், எல்லாம் ஒரு பக்கம். இந்த தனி மனிதனுடைய நிலை என்ன, தனி மனிதனுடைய நிலை என்ன, அதை யோசித்து பார்க்கணும்ல. இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் என்ன கொஞ்சம், இப்போ மனுஷன் வந்து நிர்வாணமாக அலைஞ்சிக்கிட்டு கிடந்தான், அப்புறம் இலை தழை கட்டிக்கிட்டான், அப்புறம் மிருகங்களுடைய தோலை அணிய ஆரம்பித்தான். ஒரு பெட்டர்மெண்ட் இருக்கணும்ல, ஒரு பெட்டர்மெண்ட் இருக்கணும். குழந்தைய விற்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. என்ன இது எங்கே போய் முடியும்? இப்போ இன்றைக்கி நடக்கிற மேட்ரு பரவாயில்ல, ஏதோ ஒரு பாட்டில் ஜெலுசில் குடித்தா சிரிச்சிடும், நமக்கு கொஞ்சம் யோசிக்கிற திறமையும் இருக்குது. இது எங்கே போய் முடியும் நினச்சா கதி கலங்குது அப்படியே. இப்போ நான் பல முறை சொல்லியிருக்கேன், என்னை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, எனக்கு கவலையே கிடையாது. இப்போ நான் வந்து கருத்து சொல்கிறேன், வெங்காயம் சொல்கிறேன், எல்லாம் ஓகே, மனித உரிமைகள், வெங்காயம் ஓகே. அதுக்கப்புறம் போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிட்டான்னு வைங்க, அவனுடைய கஸ்டடியில் இருக்கிற வரைக்கும் அந்த 15 நாள் அவனுக்கு சொம்பு அடித்து உடம்புல ஒரு கீறல் கூட இல்லாமல் வெளியே வர என்னால் முடியும். இப்போ அதான் நம்ம சக்ஸஸ் ஃபார்முலா இருக்குல்ல, மானோ சூடு சொர்ணேன் எல்லாத்தையும் விட்டுடணும், விட்டுட்டா சக்ஸஸ். அதனால் இந்த கேடுகட்ட உலகத்தினுடைய போக்கு இப்படி டெம்பரவரியாக வாழலாம், என்ன டெம்பரவரியாக வாழலாம், உயிருக்கு ஆபத்தா ஓகே, இல்லை இருக்கிற சொத்தெல்லாம் ஆட்டை போட்டுருவானா ஓகே, இல்லை பொஞ்சாதியை காப்பாற்றணுமா, பொஞ்சாதியினுடைய கற்பை காப்பாற்றணுமா ஓகே. மாவனுங்க என்ன சொல்கிறது, ஒரு சில லக்ஸரிஸுக்காக, என்ன ஒரு சில லக்ஸரிஸுக்காக எல்லாத்தையும் இழந்தான். இது ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ சுற்றுச்சூழல் அப்படிங்கிறான், ஆறு கெட்டு போச்சு, ஏதோ நம்ம மாதிரி ஒரு பார்ட்டி உக்காந்தா ஒரு 2.5 வருஷம் போகணும், என்ன 2.5 வருஷம் போகணும், இன்றைக்கும் சொல்கிறேன் ஓன்லி 2.5 இயர்ஸ், என்ன 2.5 இயர்ஸ் அப்படியே காத்தா மறைஞ்சிடுவேன், முடியும் நம்மளால் முடியும். ஏன் மனுஷனுடைய வே ஆஃப் திங்கிங் மாறுதே, அதானே பயமாக இருக்குது, அதானே பயமாக இருக்குது. எங்கள் அப்பா காலத்துலலாம் லஞ்சம் வாங்குறவன் வந்து ஒரு குஷ்டரோகியை விட கேவலமானவன்,
கட்சிக்கு லஞ்சம் வாங்காதவன் குஷ்டரோகியை விட கேவலமாக அப்படியே மாறுது பாருங்க, மாறுது அப்படியே. இது எங்கேயோ ஒரு இடத்துல உடச்சி திருப்பணும், இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து என்னது தமிழ், தமிழர் பண்பாடு, கலாச்சாரம், வெங்காயம் எதுவும் நிற்காது, இல்லை எதுவும் நிற்காது. இப்போ இன்றைக்கி வந்து நாம் பார்க்குறவங்க உடல் உறுப்பு தானம், அந்த வார்த்தையே ரொம்ப அழகாக இருக்குது, எல்லாம் அதை பற்றி படம்லாம் எடுத்தான். ஆனால் நடக்கிறது என்ன, இதான் மனிதன். இப்போ மனுஷனுக்குள்ளே ஒரு மிருகம் இருக்குது, மிருகம் இருக்குது. அந்த மிருகத்தை வந்து காலையில் மாலையில் வெளியே கூப்பிட்டு போனோம், கூப்பிட்டு போனால் அதை கக்கா போய் உச்சா போயிட்டு வந்துடும், அப்புறம் சங்கிலியை போட்டு மாட்டிடலாம். அதை 24 மணி நேரம் கட்டி வைக்கிறான், கட்டி வச்சா என்ன ஆகுது, அது தன்னைத்தானே திங்க ஆரம்பிச்சோம், தன்னைத்தானே திங்க ஆரம்பிச்சிடும். அதான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள் இவங்கெல்லாம் என்னடா பண்ணுறான்னா, உப்பு ஊறுகாய்க்கு உதவாத ஒரு மேட்டரை பிடிச்சிக்குவான். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த பிரச்சனைங்க எல்லாமே ஒரே ஒரு பிரச்சனையினுடைய சைடு எஃபெக்ட் தான். அது என்ன, இப்போ தேசிய வருமானம், தேசிய வருமானத்தை மக்கள் தொகையால் வகுத்தா தலை வருமானம், தலை வருமானம் உயர்ந்துருச்சு, வாங்கும் சக்தி உயர்ந்துருச்சு, எங்கே வெங்காயம் உயர்ந்துருச்சு, 5-10 கொலை நடக்குது, 5-10 கொலை நடக்குது, 10-20 கொஞ்சம் அதை விட்டுறான், தலை வருமானம் உயர்ந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது, குழந்தைய விற்றுறான், குழந்தைய விற்றுறான், ஏன் நடக்குது. இப்போ தேசிய வருமானம்னா என்ன, ஒரு வருடத்தில் ஒரு நாட்டில் நடந்த உற்பத்தி, அளிக்கப்பட்ட சேவைகள், இதனுடைய மதிப்பு தான் தேசிய வருமானம். இப்போ நீங்கள் ஒரு சேவையை தரணும்னாலும், ஒரு உற்பத்தியை செய்யணும்னாலும், லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் நாளும் தேவை, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். லேண்ட் யாருக்கிட்ட இருக்குது, கேபிட்டல் யாருக்கிட்ட இருக்குது, ஆர்கனைசேஷன் யாருக்கிட்ட இருக்குது, லேபர் மட்டும்தான் இந்த ரூல்டு கிளாஸ்கிட்ட இருக்குது. இப்போ அது என்ன ஆச்சு, இன்றைக்கி வந்து அந்த காலத்தில் 8 மணி நேர வேலை, அதுக்காக வந்து உயிர் தியாகம்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி 4 காலையும் தூக்குறான், 4 காலையும் தூக்குறான், நான் 12 மணி நேரம் வேலை செய்கிறேன், நான் 16 மணி நேரம் வேலை செய்கிறேன்னு வரான். ஸ்கில்டு லேபர் இல்லை, ஸ்கில்டு லேபர் இல்லை, இங்கே உருவாக்குபவன் இல்லை, உருவாக்குறவனே இல்லை. எல்லா பயலும் இதை என்ன சொல்கிறது, பட்டி பார்க்குறவன், டிங்கரிங் பண்ணுறவன், பெயிண்ட் அடிக்கிறவன் தான் இருக்கானே தவிர உருவாக்குபவன் இல்லை. அதான் இன்றைக்கி லேபர்னுடைய நிலைமை. இதில் வந்து தெரு தெருவுக்கு கடையை திறந்து விட்டு லாலா போட வச்சு கிட்னி போய் லிவர் போய் எல்லாம் நாஸ்தி. இதில் இவனுக்கு எப்படி தேசிய உற்பத்தியில் பங்கு கிடைக்கும், இவனுக்கு எப்படி தேசிய வருமானத்தில் உரிய பங்கு கிடைக்கும், யோசிச்சு பார்க்கணும். அப்புறம் பார்த்தா ஒவ்வொருத்தரும் வந்து என்னமோ அதில் என்னமோ இந்த பீஷ்மர் அப்படின்வாங்க, அது மாதிரி சபதம், சபதம் போட்டு வேலை பார்க்குறான். தனித்தனியாக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியாக போராடுறான். இந்த பிரச்சனையெல்லாம் உண்மையான பிரச்சனையே கிடையாது, ஒரே பிரச்சனையினுடைய சைட் எஃபெக்ட்ஸ். இந்த நாட்டு மக்கள் தேசிய உற்பத்தியில் சமமான பங்கு பெறக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சுன்னா தேசிய வருமானத்தில் பங்கு கிடைக்கும். உண்மையிலேயே தலை வருமானம் வசரும், தலை வருமானம் வசந்தா வாங்கும் சக்தி, வாழ்க்கை தரம், வெங்காய தரம் எல்லாம் உயரும், அப்புறம் பிரச்சனையே கிடையாதே, இல்லை பிரச்சனையே கிடையாதே. பார்ப்போம். நன்றி, வணக்கம். சுத்தங்களிலிருந்து முருகேசன்.